எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி, பீட்ஸா தான். நம்ம பொதுவாக வந்து வெஜ் பீட்ஸா, சிக்கன் பீட்ஸா, அப்புறம் பன்னீர் பீட்ஸா சாப்பிட்டுருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ்ஷை வச்சு எப்படி சூப்பரான பீட்ஸா செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம டோ ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இதில் ஹாஃப் கப் அளவு வார்ம் வாட்டர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் சேர்த்துருக்கிறது இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட். நம்ம இன்றைக்கி ஈஸ்ட் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த ஈஸ்ட் அண்ட் சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. அப்புறம் வந்து மேலே பபுள்ஸும் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. ஈஸ்ட் சேர்க்கறதுனால மாவு நல்லா உப்பி வரும். இப்போ ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம மைதாவுக்கு பதிலாக வீட் ஃப்ளாரும் சேர்க்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது சால்ட்டும் ஆயிலும் எல்லா பக்கமுமே ஈவனாக படும். அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ரொம்ப டைட்டாக இல்லாத அளவுக்கு லூஸாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம தண்ணியை ஆரம்பத்துலேயே மொத்தமாக சேர்த்துட்டா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கு மேலே இதில் தண்ணி சேர்த்துற வேணாம். நம்ம மாவை எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாவை வந்து 1 டேபிள் டாப்லேயோ இல்லைன்னா அகலமான பாத்திரத்துலேயோ சேர்த்து நம்ம பிசையும் போது இது நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை சகன் மாதிரி உள்ள அகலமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா இழுத்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். மாவு ஸ்டிக்கியாக கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாது. இப்போது மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தியாச்சு. நம்ம ரெடி பண்ண மாவு வந்து கிராக் இல்லாதவாறு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம உடனே பீட்ஸா ரெடி பண்ண போகிறது இல்லை. இது டபுளாக உப்பி வரணும். ஸோ அதனால் இதை 1.5 மணி நேரத்துக்கு நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை அதே பவுலில் வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு காயாத அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து சுற்றியுமே மேலேயும் கீழேயும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு நல்லா உப்பி வரட்டும். ஸோ 1.5 மணி நேரத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்ததாக இந்த பீட்ஸாவில் சேர்க்குறதுக்கு நான் 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். க்ரீன், ரெட், எல்லோ. ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் கேப்சிகத்தை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே வந்து 3 கலரையும் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம மெயினாக பீட்ஸா செய்கிறதுக்கு கேப்சிகம் கட்டாயம் சேர்ப்போம். இது வந்து பீட்ஸாவுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும், அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் இங்கே 3 கேப்சிகத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஃபிஷ் பீட்ஸாங்கிறதுனால எல்லா கேப்சிகத்தையும் சேர்க்க போகிறது இல்லை. ஏதாவது 2 கலர் மட்டும்தான் இங்கே சேர்க்க போகிறேன். அப்போ எதுக்கு நீங்கள் 3 கலர் கேப்சிகத்தையும் கட் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். நான் இன்றைக்கி வெஜ் பீட்ஸாவும் செய்ய போகிறேன், பட் அப்லோட் பண்ண போகிறது இல்லை. நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் 1/2 கேப்சிகத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன் நீட்ட நீட்டமாக. ஸோ இதே யூஸ் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா இது பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இது 1/2 கட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ எனக்கு வந்து கேப்சிகம் ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இதை நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இன்னும் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போது க்ரீன் கேப்சிகம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னும் 2 கலரையும் நான் வெட்டி எடுத்துட்டேன். அப்புறமா 1 பல்லாரி வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ண மாவை பார்க்கலாம். மாவு நல்ல டபுளாக உப்பி வந்திருக்கு. அடுத்ததான் பீட்ஸா செய்கிறதுக்கு நான் மைக்ரோவேவ் சேஃப் பிளேட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் என்னோடய எல்ஜி ஓவனில் தான் செய்ய போகிறேன். இதில் கன்வெக்ஷன் மோட் கிடையாது, இது பழைய மாடல். நம்ம பிளேட்டில் பட்டர் அப்ளை பண்ணாதான் இது குக் ஆகி வரும்போது பிளேட்லேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை பிளேட்டில் வச்சுட்டு ஸோ பிளேட் சைஸ் ஃபுல்லாத்துக்கும் இதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை நம்ம ஸ்டோர் டாப்லேயும் ட்ரை பண்ணலாம், நல்லா வரும். நீங்கள் ஓடிஜியோ இல்லைன்னா கன்வெக்ஷன் அவனோ யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைமும் டெம்பரேச்சரும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவை இந்த பிளேட் சைஸுக்கு பெருசாக்கியாச்சு. மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏர் பபுள்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிடலாம். இப்போது பீட்ஸா பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இது ரெடிமேடாக கடையிலே விற்கிது, அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு வின்க்ரீனோட பீட்ஸா பாஸ்தா சாஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு மேலே தேவையான அளவு போர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த சாஸில் சீசனிங் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம பீட்ஸாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். எட்ஜஸில் கொஞ்சமாக இடம் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் வந்து நல்லா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பீட்ஸாவோட ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து நம்ம சாஸ் அப்ளை பண்ணியாச்சு. செகண்ட் லேயரில் சீஸ் சேர்க்க போகிறோம். இந்த பீட்ஸாவில் சேர்க்கறதுக்கு நான் மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கேன். இது கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கிறேன். நான் சாஸ் அப்ளை பண்ண அந்த ஃபுல் இடத்தையும் கவர் பண்ணுற மாதிரி சீஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம டைரெக்டாக துருவும் போது அங்கங்கே கேப் இருக்கும். இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்து வச்சுட்டோன்னா எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிடலாம். அண்ட் ஒன் மோர் திங், சீஸை வந்து ரொம்ப நேரம் துருவி வைக்கக்கூடாது, ஏன்னா அது மெல்ட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ உடனே துருவி உடனே ஆட் பண்ணணும். பீட்ஸாவுக்கு சீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பீட்ஸா வந்து சீஸியாக இருக்கும். அடுத்து இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ஸே ஃபிஷ்ஷு தான். இன்றைக்கி நான் டியூனா டின்ஃபிஷ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டின்ல தான் வரும். ஸோ இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சிக்கன் வெஜ்ஜெல்லாம் யூஸ் பண்ணி பீட்ஸா செஞ்சு சாப்பிட்டுருப்போம், பட் இந்த ஃபிஷ்ஷை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக தெரியாது, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது டின்ல இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த டியூனா ஃபிஷ்ஷை தமிழில் சூரை மீன் சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய வகை மீன். இந்த மீனை வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் சோக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது இதில் உள்ள ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து நான் பீட்ஸாவில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே நீங்கள் கிரேவி செய்கிறதா இருந்தால் அப்படியே நீங்கள் ஆயிலோடு சேர்த்து குக் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிடலாம். நான் எல்லாத்தையும் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் கலர் கேப்சிகத்தை சேர்த்துக்கிறேன். இதில் நான் ரெண்டு கலரில் தான் கேப்சிகம் சேர்க்க போகிறேன். அடுத்து சேர்க்க போகிறது ரெட் கலர் கேப்சிகம். இப்போது எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு. அடுத்ததாக இதை நம்ம அவனுக்குள்ளே வச்சிடலாம். நான் இதை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய அவனில் 24 hours மோடில் CF3 பீட்ஸான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம செட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்காக ஆரம்பிச்சிடும். இது பேக் ஆகும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. இதோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, பீட்ஸா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து அவன்லேருந்து எடுத்துட்டேன். இது எல்லா பக்கமுமே நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்து இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த டியூனா ஃபிஷ்ஷை குக் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக சேர்த்ததுனால கவுச்சி ஸ்மெல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வேணாம், அந்த மாதிரி இருக்காது. முன்னையெல்லாம் இந்த டின் டூனா வந்து ஃபாரின்லேருந்து தான் வரும், ஆனால் இப்போ வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள், கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வித்தியாசமான ஃபிஷ் பீட்ஸாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சீஸியாக சூப்பராக வந்திருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த டேஸ்டியான பீட்ஸா ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.